ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ். வெயிட் லாஸ் சீரீஸ் நம்ம சேனலில் ஃபுல்லாகவே போட்டுக்கிட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியாக என்னைக்கான மெனு பார்த்துடலாம். இந்த மெனு வெயிட் லாஸ் டயபெட்டிக்ஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணிக்கலாம். நாம் சாப்பிட்ற ஃபுட்டில் நம்ம தட்டில் 50% ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், 25% ப்ரோட்டீன்ஸ் அண்ட் 25% கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கணும். மார்னிங் தூங்கி எழுந்திருச்ச உடனே காய வச்ச செம்பருத்தி இதழ்களை 2 கிளாஸ் தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் போல கொதிக்க விட்டு இறக்கிடுங்க. இது கூடவே ஊற வச்ச சியா சீட்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும். சியா சீட்ஸ் வெயிட் லாஸ் டயபெட்டிக்ஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான தோசை ரெடி பண்ணிடலாம் வாங்க. 1 கைப்பிடி அளவு கருப்பு கொண்ட கடலை எடுத்திருக்கேன், அதுவும் முளைக்கட்டினது. 1 வெங்காயம், 1 குடமிளகாய், கூடவே உங்ககிட்ட கோஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்னா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப பிளெண்ட் பண்ணதை தனியா வச்சுட்டு கூடவே உங்ககிட்ட எந்த விதமான மாவு இருந்தாலும், நான் சிறுதானிய மாவு, கம்பு தோசை மாவு, சோள தோசை மாவு தனித்தனியாகவும் அரைப்பேன், இல்ல வெள்ளை தோசை மாவு இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரியும் அரைப்பேன். ஏதாவது ஒண்ணு 1-2 கரண்டி போல ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் சூப்பரான ஸ்ப்ரவுட்ஸ் தோசை ரெடி. ஸோ என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 1 ஸ்ப்ரவுட்ஸ் தோசை, கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி சட்னி, 1 கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு கேரட் சாப்பிட்டுடுங்க, அதுக்கப்புறமேட்டு தான் தோசையும் சட்னியும் சாப்பிடணும். மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஒரு சூப்பரான ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். ஏன்னா சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 1-2 நெல்லிக்காய், 1 கைப்பிடி புதினா, கொஞ்சமாக இஞ்சி எடுத்து நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணதை தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் சேர்த்துக்கோங்க, சூப்பரா இருக்கும். லஞ்சுக்கு கருப்பு கவுனி அரிசி ஃபுல் நைட் ஊற வச்சு வடிச்சு எடுத்திருக்கேன். ப்ரோட்டீன்ஸ்க்கு 1 பாயில்டு எக், கொஞ்சமா முள்ளங்கி சாம்பார், 1 சப்போட்டா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வாழைத்தண்டு கிடைச்சது, அதை வந்து பொரியல் பண்ணியிருக்கேன். வாழைத்தண்டு ஹை ஃபைபர்ஸ் இருக்கும், அதனால ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் 15 டேஸ் ஒன்ஸ் வாழைத்தண்டு, வாழைப்பூ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சப்போட்டா சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் வாழைத்தண்டு சாப்பிடுங்க, அதுக்கப்புறமேட்டு எக் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக ரைஸும் சாம்பாரும் சாப்பிடுங்க. ஈவினிங் எப்பயும் போல என்னால் காஃபி டீ இல்லாமல் இருக்க முடியாது. 1/2 கப் ஆஃப் காஃபி சுகர் இல்லாமல். கூடவே உப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வாணலில் எண்ணெய் சேர்க்காமல் வறுத்து கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ஏன்னா ஆயில் ஃப்ரீ ஸ்நாக்ஸு, லெசன் கேலரிஸும் ஹை ப்ரோட்டீன்ஸும் இருக்கும். இதை 1-2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நைட்டு டின்னருக்கு என்கிட்ட பச்சை பயிறு ஸ்ப்ரவுட்ஸ் இருந்தது, அதனால நான் ஒரு சூப்பரான கறி ரெடி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டேன். பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்புன்னு தேவையான மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்து தேவைக்கேற்ப மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து தக்காளி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன உடனே கொஞ்சம் காரத்துக்கு தனி மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், தனியா தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ ஸ்ப்ரவுட்ஸும் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் போல் வதக்கிட்டு இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு விட்டு 7-8 நிமிஷம் போல் விட்டுடுங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கோங்க. அவ்வளோதான் டேஸ்டான பச்சை பயிர் மசாலா ரெடி. ஸோ டின்னருக்கு 1 சப்பாத்தி, கொஞ்சமாக பச்சை பயிர் மசாலா எடுத்திருக்கேன். தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஓமம் தண்ணி எடுத்திருக்கேன். அவ்வளோதான் இன்றைக்கான மெனு. என்னோட மற்ற வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நை பட்டனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. நீங்கள் எனக்காக பண்ண வேண்டியதெல்லாம் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ் வித்யா வியூஸையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.